திருப்பூரில் திமுக பிரமுகர் கொலை வழக்கில் குற்றவாளிகள் நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். திருப்பூர் அருள் ஜோதி நகரைச் சார்ந்தவர் பாலமுருகன். திமுகவின் மாணவர் அணி பொறுப்பில் உள்ள அவர் நிதி நிறுவனம் வைத்து நடத்தி வந்தார். கடந்த 1ஆம் தேதி இரவு அப்பகுதியில் பாலமுருகன் நடந்து சென்றபோது 3 பேர் கொண்ட கும்பல் ஒன்று அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றது. இந்த சம்பவம் தொடர்பாக வடக்கு போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பல் திருப்பூர் விஜயாபுரம் பகுதியில் நண்பர் ஒருவரது வீட்டில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து நேற்றைய முன்தினம் இரவு கும்பலை சுற்றி வளைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் திருப்பூர் சூசையாபுரம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன், ராயபுரம் மிலிட்டரி காலனியைச் சேர்ந்த நந்தகுமார், தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையைச் சார்ந்த முத்துக்குமார், சென்னை குராம்பேட்டை லட்சுமிபுரத்தைச் சார்ந்த உதயகுமார் என்பதும் தெரிய வந்தது. விக்னேஷுக்கும் பாலமுருகனுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை காரணமாக விக்னேஷ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பாலமுருகனை கொலை செய்தது தெரிய வந்தது. விசாரணைக்கு பிறகு அவர்கள் கை கால்களில் அடிபட்டு கட்டுப்போட்ட நிலையில் மாலை திருப்பூர் JM1 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர்.